கீர்த்தி திருவள்ளுவர் பகுதியில் நேற்றைக்கு 40 வரி வரைக்கு விளக்கம் பார்த்தோம். ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எம்கோன் அருள் வழி இருக்க. எம்கோன் என ஆண்டான், என் தலைவன் என ஆண்டு கொண்டான். எதற்காக ஆண்டு கொண்டான் என்றால் நான் அருள் வழி இருப்பதற்காக வேண்டி. என்னுடைய நடை உடை பாவனை எண்ணம் சிந்தனை செயல் அனைத்தும் இறைவனை நோக்கிய பாதையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை ஆண்டான் எம்கோன். நான் அந்த அருள் வழியில் விட்டு பிசகாமல் தளராமல் அந்த அருள் வழியை மறந்து சீர்மறந்து நான் வேறு திசை நோக்கி செல்லாமல் என்னை காத்து கொள்வதற்காக வேண்டி இறைவன் என்னை ஆண்டு கொண்டான். அது எனக்குள் என்ன பரிணாமத்தை செய்தது, அது எனக்குள் என்ன வளர்ச்சியை செய்தது அப்படின்னா, தூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும் வழி வழியாக வந்த அடியவர்களை ஆண்டு கொள்வதுதான் இறைவனுடைய கடமை. இறைவன் அவ்வாறுதான் செய்து கொண்டிருக்கின்றான். வழி வழியாக காலம் காலமாக மெய்யடியவர்கள் யாரெல்லாம் உலகத்துல தோன்றிய எல்லா உயிர்களும் மேல்நிலைக்கு போகணும் வளர்ச்சி பெறணும் அப்படிங்கறதான் அருளாளர்களுடைய நிலையும் ஆண்டவனுடைய நிலையும் அதான். அதனால புல்லாகி பூடாகி ஒவ்வொரு உயிரும் புல்லாகி பூடாகி புழுவாகி அது வளர வளர அதுக்கு துணையாக நின்று இந்த உயிர் இதற்கு மேலான ஒரு அருள் அனுபவ நிலையை பெறணும், ஒரு ஆனந்த அனுபவத்தை அது உறணும். அது செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று, அது அத்தையே தின்று அங்கேயே கிடக்கும், அதுதான் அதனுடைய நிலை. ஏன்னா இது செத்து போகுது இந்த உடம்பு, இந்த செத்து போற உடம்புக்குள்ள இன்னொரு சிசு ஒரு உயிர் பிறக்குது, அதுவும் சாவதற்கே தொழிலாகி அது மீண்டும் அது பிறக்கதான் போகுது. அப்ப செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும், அதனுடைய நிலை என்ன அப்படின்னா, அது பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கும். யார் மாறுபட்ட சிந்தனை, மாற்றி பிறக்க வகையறிந்தேன் அல்லேன் அப்படின்னு சித்தர் பாடல்கள்ல, மாற்றி பிடிக்கக்கூடிய வகையறிந்தால் இதுவரைக்கும் போவதும் வருவதுமாக இருந்த மூச்சுக்காற்றை மாற்றி பிடித்து இடவுங்கலையின் ரகசியத்தை உணர்ந்து சுழிமுனையாகிய ஆங்காதாரணையில் நம் மனதையும் உடலையும் உணர்வையும் செலுத்தினோமானால் மாற்றி பிறக்கும் வழி அறிந்தால் ஒழிய நமக்கு இந்த சிந்தனையிலிருந்து விடுதலையாகாது. நேற்றைக்கு நான் நீங்க எந்த அளவுக்கு கதையை உள்வாங்கினீங்க, திருவாசகத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கினீங்கன்னு அடியவர்கள்ட்ட கேட்டேன். ரொம்ப கடினமா இருந்ததுமா சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4 அகவல் பாக்களும் கொஞ்சம் கடினமா இருக்கு, இதை விட திருவண்ட பகுதி ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கடினமானது. இது லகுவான வார்த்தைகள் கூடியது. இதுல நிறைய திருவிழாடல் புராண செய்திகளை மேற்கோளாக எடுத்தான்றிருப்பது போல தோன்றும். ஆனா உள்ள வந்து இப்போ ஒரு பணிகாரம் பண்றோம், ஒரு மோதகம் பண்றோம் அப்படின்னா வெளியே மாவு இருக்கும், வெள்ளையா மாவு, உள்பகுதிக்குள்ள பொதிந்து வைத்திருக்கக்கூடிய பூரணம் வேறு விதமாக இருக்கும். அப்படியே நம்ம ஒவ்வொரு உயிருக்கும் உள்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பூரணத்தை மேலே ஒரு வெள்ள மாவு போட்டு மூடி வைத்த மாதிரி தோற்றத்திற்கு இது ஒரு புற சிந்தனைகளை தோற்றுவிக்கக்கூடிய புற எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய திருவிளையாடலாக உங்களுக்கு தோன்றினானாலும் அதன் உள்ளே நமக்கு நிறைய கதைகள் பொதிந்துள்ளது, நிறைய உள்ளுணர்வு பொதிந்துள்ளது, அதை உள்வாங்கி கொள்ளணும். ஆனால் இது அம்மா சொன்ன கருத்துக்களை வந்து நீங்க உள்வாங்கும் போது அருள் அனுபவம், இது அந்த அருள் அனுபவத்தை நீங்க முதல்ல பொருள் அனுபவமா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் எத்தனை வகையா வளர்க்கணும்னாலும் சாதாரணமாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கதளி வாழைப்பழத்தினுடைய சுவை ஒரு மாதிரியா இருக்கும், பூவன் வாழைப்பழத்தினுடைய சுவை ஒரு மாதிரியாக இருக்கும், நாட்டு வாழைப்பழத்தினுடைய சுவை ஒரு மாதிரியா இருக்கும், செவ்வாழையினுடைய சுவை ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சுவையும் ஒரு அந்த சுவையை தவிர்த்து வேறொரு சுவையை ஒப்பிட்டு பார்த்தா சாப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் இது கதளி வாழை பழத்தோட சுவை, இது செவ்வாழை பழத்தோட சுவை, இது பூன் வாழை பழத்தோட சுவைன்னு நின்று அனுபவித்தவர்களுக்கு அல்லாது ஏனையோருக்கு அந்த அனுபவத்தை நம்ம வளர்க்க முடியாது. இன்னும் ராமகிருஷ்ணபிரம்மம் சார் சொல்ற பாணியில நான் உங்களுக்கு சொல்றதானா, இந்த கதையை நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன், இப்ப மீண்டும் உங்களுக்கு இந்த அருள் அனுபவத்துக்காக வேண்டி மீண்டும் உங்களுக்கு நினைப்படுத்துறேன். கோழி உற்பத்தி செய்யணும்னு படிப்பு நிறைய படிப்பு படித்தவங்க கோழி உற்பத்தி செய்யணும்னு கோழி
கோழி முட்டை போட்டு அது குஞ்சு பொறிக்கும்ங்கிறது தெரியாம நாங்க கோழி பண்ணை வைக்கணும், கோழி பண்ணை வைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க செய்தியில பண்ணை செய்திகள்னு விவசாயத்தை பற்றி போடுவாங்க. எந்த தொழிலினுடைய உற்பத்தி பெருக்கத்திற்கும் நாற்று வாங்கி நடணும்னு அவன் பார்த்தான், கேள்வி கேட்டாங்க. நாற்று வாங்கி நடணும்னு இவங்க கேள்வி பட்ட உடனே நம்ம கோழி பண்ண வைக்கணும்னு நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம கோழி நாற்று வாங்கி நடணும்னு படிப்பறிவு கொண்டு பார்த்தோம்னா கோழி நாற்று வாங்கி நம்ம நடணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் சேர்ந்து இந்த கூட்டணி அமைச்சிட்டு அவங்க வந்து கோழி பண்ணை வைப்பதற்கான செயல்திறன்ல இறங்கினாங்க. அப்போ அந்த பகுதி வழியே கோழி குஞ்சுன்னு வித்துக்கிட்டே போனாங்க. கோழி குஞ்சுக்கு தலையில அந்த லேசான ஒரு நாற்று போல ஒரு முடி இருக்கும். கோழி குஞ்சு வித்துட்டு போன உடனே அந்த பண்ணை செய்தியில கேட்கும் போது வேர் பகுதியை பூமிக்கு அடியில நட்டு வைக்கணும், அப்ப ஒரு அரை அடி ஆழத்துக்குள்ள வேர் பகுதியை நடவு செய்யணும்னு பண்ணை செய்தியில சொன்னான். இவங்க கோழி குஞ்சை பார்த்த உடனே நாம இதை நடவு செஞ்சு கோழி பண்ணை வைக்கலான்னு அந்த கோழிக்காரர்கிட்ட இருந்து எல்லா பெட்டியோடு வாங்கிட்டாங்க. அரையடி ஆழத்துக்கு கோழி மண்ணை தோண்டினாங்க, கோழி தலையை நட்டு மூடி தண்ணி வச்சுட்டாங்க. மூணு நாள் அல்லது நாலு நாளையில வளர்ச்சி தெரியும்னு பண்ணை செய்தியில சொன்னா எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு மூணு நாள் தண்ணியெல்லாம் பாய்ச்சினாங்க, எந்த வளர்ச்சியுமே வரல. ஒரு விவசாயிட்ட போய் கேட்டாங்க. அந்த விவசாயி சொன்னாரு, நீங்க வந்து அவர்கிட்ட போய் அவர் என்ன நாற்று விட்டாங்க, என்ன நாற்று முளைச்சதுன்னு சொல்லல, நாங்க நாற்று நட்டோம், முறையாக நீர் பாய்ச்சினோம், அந்த பண்ணைச்சியில சொன்ன மாதிரியே செஞ்சோம், ஆனா எங்க நாற்று மேலால முளை ஏறி மேல வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விதையில் குற்றம் இருக்கும்னு அவர் சொல்லிட்டார். விதை குற்றம் இருக்கும், அதனால அது வந்திருக்காது, வேற நல்ல நாற்றை வாங்கி நடுங்கன்னு சொல்லிட்டார். மீண்டும் ஒரு இடத்துல போய் நல்ல நாற்று வாங்கி நடுங்க, இல்லாட்டி நீங்களே வந்து விதைய வாங்கி நீங்க பக்குவம் பண்ணுங்க. உடனே கோழி முட்டையை இவங்க வாங்கினாங்க. கோழி முட்டையை விதை நேர்த்தி பண்றது அப்படிங்கிறத அவங்க சொன்னதை குறிச்சு வச்சிருந்தாங்க. அதுல என்னென்ன பொடிகள்லாம் விவசாய வீச்சில் போய் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி அந்த முட்டைகள்ல தண்ணியில ஊற வச்சு இவங்க திரும்ப நாற்று விடுதை காட்டி பதிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் அதுல இருந்து முளையே வரல. உடனே ஒரு விவசாய ஆபீசரை போய் கூப்பிட்டு வந்து நாங்க இது மாதிரி விவசாயம் பண்ணணும், நாற்று வரல, ஏற்கனவே நாற்று விட்ட விதையும் பட்டினோம் அது வரல, எங்கயா இருக்கு உங்க பண்ணைன்னு அவர் கேட்டார். இங்க இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்தார். என்ன நாற்று விட்டீங்க, என்ன செஞ்சீங்க? முதல்ல கோழி பண்ண வைக்கன்னு தீர்மானம் பண்ணோம். கோழி பண்ண வைக்கிறதுக்கு எங்கயா நாற்று விடுவாங்க? விட்டமே அந்த இதுல வந்து நிறைய தலையில முடியா இருந்தது. நாங்க அருள் அனுபவத்தை பெறுவதற்கு இந்த விவசாயிகள் படிச்ச மாதிரி நாம் அந்த புத்தக அறிவை கொண்டு நாம் இதை படித்தோம்னா போதக குருக்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களும் மந்திரங்களும் சக்கர பிரயோகங்களும் இந்த மாதிரி அனுபவத்தை தான் தரும். கோழி முட்டையை வாங்கி விதைவி நேர்த்தி பண்ணி அப்புறம் நாட்டு நற்ற உழவர்கள் மாதிரி ஆயிடுவோம். நம்ம வந்து இந்த புத்தகத்தை படித்து கொண்டு அருள் அனுபவத்தை தரணும்னா நம்மளுடைய முயற்சி என்ன, அது தெளிவான சிந்தனை எப்படி வரணும், நாம் இந்த இதுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால இதனுடைய பாதையினுடைய நெடும்பாதை, இந்த யாத்திரை, இந்த ஆன்மை யாத்திரையினுடைய குறிக்கோள் என்ன, இதை நாம் எப்படி அடைவது, இந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம் என்ன முயற்சி மேற்கொள்ளணும், அதுல எந்தெந்த இடங்கள்ல நாம விதை நேர்த்தி பண்ணுவதற்கோ அல்லது நாம் வந்து ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அதை செம்மைப்படுத்துவதற்கோ நாம யாரை அணுகணும், எப்படி அணுகணும் அப்படிங்கறதெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு இந்த அருள் அனுபவத்துக்குள்ள நாம நுழையணும்னு நினைக்கணும். அதுக்கு முன்னால இந்த அருள் அனுபவ பாதைக்கு போறதுக்கு முன்னால நமக்கு வரக்கூடிய இன்ப துன்ப நுகர்வுகள் நம்ம எப்படி தாக்கும், பூர்வீக வினைப்பயன்கள் வந்தா நம்மளுக்கு எப்படி அது நம்மளை வந்து கீழ்மைப்படுத்தும், கீழ்மையான உணர்ச்சிகளை நமக்கு எப்படி சிதறடிக்கும் உணர்ச்சிகளை நமக்கு தரும், நம்மளுடைய வினைப்பதிவுகளை பொறுமை இல்லாம நம்ம எப்படி நம்ம கையாளுவோம், பொறுமையோடு கையாண்டால் அதனுடைய முழு பலன் எப்படி இருக்கும், இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் அலசி அலசி பார்த்து அந்த குருவினுடைய கீழே உட்கார்ந்து நம் பலவிதமான அருள் அனுபவங்களை பெற்று அந்த குரு உண்மையிலே ஒரு மோன ஞான அனுபவத்தை அனுபவிச்சிருந்தார்னா அவருடைய அருகாமையில இருக்கும்போது நாம் ஒரு ஒரு சில நொடிகளாவது
நம் மனதும் உடலும் உணர்வும் அடங்கி நடக்கணும். அப்படின்னா அவர் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்கிறார்னு அர்த்தம். இல்லை நம்ம வீட்டில் போனோம், நாமளும் கதை பேசினோம், அவங்களும் கதை பேசினாங்க, நம்ம ரெண்டு பேரும் வீடு வந்து சேர்ந்த பிறகு அது பேசிய கதையில் உண்டான சாரம் எதுவும் தங்காமல் ஏதோ உலகியல் விவகாரங்களாக சிரிப்பு காட்டியது மட்டும் நம்ம மனதில் தேங்கி நினச்சுன்னா, நாம் அந்த குருவை போய் பார்த்ததும் ஒரு பலன் இல்லை, நாம் அருள் அனுபவத்தை தேடுவதும் ஒரு பொருள் இல்லாத ஒரு செயலாக மாறிடும். அதனால் நீங்கள் இந்த திருவாசகத்தையும் மணிவாசகரையும் முதல்ல சரணடைங்க. நம்மளுடைய ஆன்ம யாத்திரை மிக பவித்திரமானது, மிகவும் புனிதமானது. இந்த இப்பிறவியில் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகும்படியான பிறவி கிடைத்ததே நமக்கு ஒரு புண்ணியம். அதுவும் திருவாசகம் கிடைத்தது அதனினும் சிறப்பு வாய்ந்தது. அந்த புண்ணிய பலனாக கிடைத்த அந்த திருவாசகத்துக்குள்ளே நுழைஞ்சு நாம் தினமும் ஒன்று ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த திருவாசக சிந்தனையில் தோயிறோம் அப்படின்னு சொன்னால், இது பேரண்ட நாயகனுடைய வான் கருணை பொழிவு அப்படிங்கிறத சொல்றதை தவிர வேற இதுக்கு வேற எது சொல்ல முடியாது. ஆனால் நாம் வந்து இதை இந்த அவபோதக குரு, அதாவது போதக குருனா புத்தக அறிவு மட்டும் பெற்றுக்கொண்ட குரு, அவபோதக குருனா மெய்ஞான உணர்வை தன்னுள் தக்க வைத்து கொண்டவர். அந்த மெய்ஞான உணர்வை தன்னுள் தக்க வைத்து கொண்டவரால் மட்டுமே இந்த அருள் அனுபவத்தை தர முடியும். ஏனையோர் யாராலும் தர முடியாது. அல்லது இறைவனே ஞானதேசிகனாக வந்து ஒவ்வொரு குரு ஒவ்வொரு சீடனுடைய பக்குவம் அறிந்தும் அவன் மெய்ஞானத்தை புகட்டும். இந்த அருள் அனுபவ பேற்றினை நம்ம பெறணும்னா அப்ப அது எவ்வளவு நம்மளுடைய முயற்சி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. அந்த முயற்சிக்கேற்ற பலாபலங்கள் கட்டாயம் நமக்கு உண்டு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு குறுமை வேணும். நம்ம இந்த கோழி முட்டை படிச்சு நாத்து விட்ட கதையா நம்மளுடைய நாம் எதையோ ஒன்றை கற்பனை பண்ணி கொண்டு நாம் எதையோ ஒன்றை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கற்பனைக்கும் அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம். இப்போ நம்ம கற்பனையோடு நம்ம வாழ்க்கையை வந்து நான் அருள் அனுபவம் பெற்றிருப்பதாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த கோழி முட்டை நாட்டு விட்ட கதையாக தான் அந்த அருள் அனுபவ பேர் இருக்கும். அதனால நம்மளுடைய மெய்ஞான உணர்வு ஞானதேசிகன் சுட்டி காட்டிய அந்த வித்தை, அதில் நம்ம இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் வேசற்று ஏசற்று இருந்தேன். அது இரவு பகல் எனக்கு என்ன நன்மை வந்தாலும் என்ன துன்பம் வந்தானாலும் எல்லாமே பரம்பொருளுடைய கருணை, அதுக்கு நான் ஆட்படணும். அந்த மெய்ஞான உணர்வை பெறுவதற்கு எனக்கு இரு வினைகளும் ஒத்து போகணும். நல்வினையும் அங்கிட்ட மீதம் இருக்கக்கூடாது, தீவினையும் அங்கிட்ட மிச்சம் இருக்கக்கூடாது. அந்த இரு வினையும் ஒத்து சென்ற பின்தான் கூடிடும் உபாயம் அது. அந்த இருவினை ஒத்து சென்ற போதுதான் கூடிடும் உபாயத்தை நாம் அறிய முடியும். அதுவரை நமக்கு கூடுதல்ங்கிறது நமக்கு கிடையாது. அப்போ அதுக்கு பொறுமை நமக்கு ரொம்ப வேணும், முயற்சி வேணும், பயிற்சி வேணும். அந்த இதெல்லாம் நம்ம பாதுகாத்தோன்னா கட்டாயம் திருவாசகம் நம்மை வழி நடத்தி செல்லும். மணிவாசகர் நமக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்துவார் அப்படிங்கிறதுல எல்லாத்தனையும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்பேன், எங்கோன் என்னை ஆண்டான், எதற்காக ஆண்டான், அருள் வழி இருப்பதற்காக ஆண்டான். அருள் வழி இருப்பதற்கு நான் மேலால என்ன பண்ணணும், தூண்டிய ஜோதி தோற்றிய தொன்மையும். எனக்குள்ள இருந்த அந்த அருள் வழி இருப்பதற்காக உள்ளழு பரஞ்சோதியை அவன் தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறான். தூண்டிய ஜோதி அது தொன்மை கோலமும் நோக்கி குளிர்ந்துதாய் கோத்தும்பி அப்படிம்பார். இந்த பிறவில மட்டுமா இது இருக்கு, எத்தனை புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் வல்லசுரராய் எல்லா பிறவிலையும் அந்த ஜோதி நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை தூண்டி விடுவதற்கும் அதை உணர்வதற்குமான பரிபக்குவம் நமக்கு வரல, அந்த ஆன்ம உணர்வு நமக்கு வரல. அதனால இத்தனை பிறவிகளை நம்ம வந்து வீணாக கழிச்சிட்டோம். இப்ப இந்த பிறவில எம்பெருமான் நம் பேர்ல பண்ண கருணை காரணமாக நமக்கு திருவாசகம் கிடைச்சிருக்கு. அதனால அந்த ஜோதி நமக்குள்ளேயே இருந்து அந்த ஜோதியை மறத்தி கொண்டிருக்கக்கூடிய திரோதான மாயைகளை நீக்கி அதை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு உள்ளழு பரஞ்சோதியை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு தூண்டிய ஜோதி தோற்றிய தொன்மையும். அந்த ஜோதியை தூண்டிவிட்டு அது தொன்மையாக நம்ம பிறவிதோறும் 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 நம்மளோடு வருது. ஆனா அந்த தொன்மையை நாம் உணரல. இப்போ இந்த திருவாசக சிந்தனை மூலமாக தூண்டிய ஜோதியையும் அது தோற்றிய தொன்மையையும் நாம் உணர்கின்றோம். அந்தனாகி ஆண்டு கொண்டாருன்னு இந்திரம் ஞாலம் காட்டியில் இறைவன் என்னை ஆட்கொள்ள வந்தான். ஆட்கொள்ள வரும்போது மறைவையில் அந்தனாகின்னு வேறொரு இடத்துல சொல்றார். அந்த இறைவன் ஆட்கொள்ள வந்த கோலம்
இவருக்கு வெவ்வேறு வடிவத்துல பாதர் பாதி மாதடம் கூடிய பரன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, பாத சிலம்பொலி காட்டிய பண்புன்னு சொல்றாரு, மறைவையில் அந்தணன் ஆகி அப்படிங்கிறாரு, அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அப்படிங்கிறாரு, இந்த இடத்துல அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளிங்கிறார். அப்போ வெவ்வேறு நம்மளுடைய பரிபக்குவ நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு உடல் அமைப்புகளையும் உணர்வு அமைப்புகளையும் செம்மைப்படுவதற்கு ஒவ்வொரு திருக்கோலத்துல வந்து இறைவன் வந்து இவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இவருடைய சுய வரலாற்றின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்கின்றோம். ஏன்னா பாதி மாதடும் கூடிய பரன் அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல இறைவன் தன்னை ஆட்கொள்ள வரும்போது, இன்னொரு இடத்துல சொல்லும்போது மறைவையில் அந்தணன் ஆகி அப்படிங்கிறார், அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் அப்படிங்கிறார். அப்போ அந்தனை கோலம் அப்படிங்கிறது எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகு, எல்லா உயிரையும் நேசிக்க தெரிந்த, எல்லா உயிரையும் தன்மையப்படுத்த தெரிந்த ஒரு பெரிய கோலத்துக்கு அந்தன கோலம் அப்படின்னு பேர். அந்தணன் என்போன் அறவோன் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படிங்கிறார். அந்தணன்கிறவன் யார் அப்படின்னா அறச்செயல் செய்யக்கூடியவன். நம்மை ஆட்கொண்ட வந்த திருக்கோலம் எல்லா உயிர்களிடத்திலும் ஜீவகாருண்ய பணியை, ஜீவ ஒழுக்கத்தை, இந்திரிய ஒழுக்கத்தை, கரண ஒழுக்கத்தை, ஆன்ம ஒழுக்கத்தை கற்பித்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக மறைவையில் அந்தணனாக வந்து தன்னை ஆட்கொண்டான். ஜீவ ஒழுக்கம் அதெல்லாம் நீங்க பல முறை கேட்டிருக்கிறீங்க, இப்ப புதிய அடியவர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். ஜீவ ஒழுக்கம்னா எல்லா உயிரையும் நேசித்து தெரிதல் ஜீவ ஒழுக்கம். கரண ஒழுக்கம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவை அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்களால மனதால நாம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், மனம் புத்தியால ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், சித்தத்தால ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அப்ப அகங்காரம் அதாவது நாம் அருள் அனுபவம் பெற்று விட்டோம் அப்படிங்கக்கூடிய புதுகுதுப்பாய கழிப்பையும் களையாய் அப்படிங்கிறாரு. குதுகுதுப்பு நமக்கு வந்துடக்கூடாது. நான் அருள் அனுபவம் பெற்றவனாக்கும், நான் மெய்ஞான உணர்வு பெற்றவனாக்கும், எனக்கு இப்படியெல்லாம் சில காட்சிகள் எனக்கு தெரியுது, எனக்கு சில அருள் அனுபவம் எனக்கு வந்துடுது அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு அகங்காரம் கூட வந்துடக்கூடாது. அப்போ இந்த அந்த கரணங்களும் நம்ம தூய்மைப்படணும். அப்போ இது ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். நம்மளுடைய புலன்கள் இந்திரியங்கள்னா நம்மளுடைய புலன்களும் பொறிகளும் மொத்தத்துக்கு இந்திரியங்கள்னு பேர். அப்போ புலன்களாலும் பொறிகளாலும் நாம் மிக தூய்மையானவ. கண்கால் காண்மீன்களோ கரை நெஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்கால் காண்மீன்களோ சிந்தனை நிந்தனுக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி. எல்லா வகையிலையும் இறைவனை அடையணும். அதுக்காண்டி புறச்செயல் செய்யாமல் இருக்க முடியாது. நம்ம அன்றாட பணிகள் நம்மளுடைய வயிறு நிரம்புவதற்காக, நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக உண்டான பணிகளை செய்து கொண்டு சிந்தனை நிந்தனக்காக்கி எந்த நேரமும் இறைவனை பற்றிய சிந்தனை, இறை உணர்வை பற்றிய சிந்தனை, இறை அடியவர்களுடைய கூட்டுறவை பற்றிய சிந்தனை, அவர்களோடு கூடி கழித்திருக்கும் போது அந்த இறை அடியவர்கள் அவர்களுடைய அருள் அற்புதங்களை எவ்வாறு நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள், அந்த அருள்நிலை அனுபவங்களை நாம் எப்போது பெறுவது, நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான அருள் அனுபவ ஸ்தானங்களையும் அந்த நிலையங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளும் காலம் எப்போது, அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். அப்ப கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம்ங்கிறது முதலே சொல்லிட்டேன். இப்ப ஆன்ம ஒழுக்கம் நாலாவது. ஆன்ம ஒழுக்கம்னா பேரண்ட நாயகனை நம்முள் கண்டுகொள்ளும் ஒரு உணர்வு நிலை, இதுதான் ஆன்ம ஒழுக்கம். அதை இறைவன் பார்த்தான் தரும். ஜீவ ஒழுக்கத்தையும் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நாம் முயற்சியும் பயிற்சியும் செய்து பயின்றோமானால் இறைவன் ஆன்ம ஒழுக்கத்தை கருணையோடு கூட வந்து நமக்கு காமிச்சு தரும். அப்போ தூண்டிய ஜோதி தோற்றிய தொன்மையும் அவன் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு அந்த அணுக்களை தூண்டிவிட்டு தூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும் அந்தணனாகி ஆண்டு கொண்டருள், அவன் அந்தன கோலத்துல வந்து நம்மளை ஆண்டு கொண்டு அருள் செய்கின்றான். அந்தணனாகி ஆண்டு கொண்டருள் இந்திர ஞாலம் காட்டியல். முதல்ல அந்தணனாக வந்து ஆண்டான் இவர். இப்ப திருவாசகத்தை முதல்ல இவர் ஒவ்வொரு அருள் அனுபவமாக நினைந்து முற்று பெற்ற பிறகு மீண்டும் நமக்காண்டி எழுதி விட்டு சென்றிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக ஆட்கொண்டான்னு இப்ப நான் சொன்னேன். இப்ப இந்த நேரத்துல அதை நினைச்சு பாக்குறாரு. ஒரு நேரத்துல இவன் தான் இது அப்படின்னு சொல்லி சுட்ட முடியாமலும், இதுதான் அது அப்படிங்கிறத தெளிய முடியாமலும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பரிவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தார் இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. இந்திர ஞானம் போல வந்துடும். இந்திர ஞானம்னா கண்கட்டு
இருப்பதை அது இல்லாதது போலவும் தோணும், இல்லாததை இருப்பது போல தோணும். மாவீரன் இந்திர ஞானம் திடீர்னு வந்து முன்னால தோன்றாரு, முழு உருவமாக முன்னால வந்து தோன்றாரு. அப்ப இந்திர ஞானம்னா நமக்கு முன்னால இதுக்கு முன்னால வாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும், இல்லாட்டி நமக்கு உறவினர்களாக இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு வகையில தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்படி இல்லை, திடீர்னு தோன்றாரு, திடீர்னு மறைகிறாரு. இவருக்கு எந்த நிலையில ஒரு சந்தேகம் வருது, எந்த இடத்துல இவருக்கு பயிற்சியில இவருக்கு ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை ஏற்படுது, அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்தந்த நிலையங்களை சீர் செய்வதற்கு அந்தந்த கோலம் தாங்கி வாரம். இப்ப மகப்பேறு மருத்துவம் பார்க்கிற திருச்சியில ஒரு தாய்மான சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க மகப்பேறு பார்ப்பதற்காக வந்து இறைவன் தாயாக வந்தான், அதனால தாயும் ஆனவன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். அப்ப தாய்மானவனா இறைவன் அப்படின்னா ஒரு தாய்மை கோலத்துல வந்த ஒரு உருவம் தான் அவன் உருவன்னா, ஒன்றும் நீ இல்லை என்று ஒன்றில்லை, ஆனால் இவை இல்லை நீ, ஒன் யாதும் நீதான், ஆனா ஒன்றும் நீ இல்லை, எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அவன் ஒன்றாகவும் இல்லை. இந்த இந்த அம்மா மட்டும்தான் பேரண்ட ஆற்றலுடைய மொத்த உருவமா, தாய்மானவனா வந்திருக்கிறான் இல்லையா, அதுதான் பேரண்ட ஆற்றலுடைய. உங்களுக்கு ஒரு விதமா வந்து அவன காட்சி கொடுத்துருக்கலாம், இவங்களுக்கு ஒரு விதமா வந்து காட்சி கொடுத்துருக்கான், அவங்களுக்கு ஒரு விதமா வந்து காட்சி கொடுத்துருக்கலாம். அப்ப எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு உயிருக்கும் அவங்கவுங்க பரிபக்குவத்துக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடுக்கறான் தவிர, ஒட்டுமொத்த உருவம் என்னுடைய உருவம் இதுதான்னு அவன் யாருக்கும் காட்சி கொடுக்கல. அதனால இந்திர ஞானம் காட்டிய இயல்பு, அவன் வந்து அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்திர மாயாஜால மூலமாக எனக்கு காட்டி கொடுக்கறான். இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் அப்புறம் எப்படி இருந்தது, நான் திகைத்த போது திகைத்தால் தேற்ற வேண்டாவோ அப்படிங்கிற இந்த அருள் அனுபவம் எனக்கு எப்போது கிடைக்கும், நான் திகைத்து நிற்கும் போது இந்திர ஞானம் போல வந்து மாயாவித்தை மாதிரி வந்து மதுரை பெருநன் மாநகர வந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையன், இல்ல மதுரை பெருநன் மதுரை நகர்ல நான் வந்து குதிரை சேவகனாக வந்து எனக்கு அருள் பாலித்தான்னு புராண செய்தி திருவிழாடல் பரஞ்சோதி முனிவருடைய வரலாறுன்னு தனியா பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுல குதிரை சேவகனாக இறைவன் வந்தார் அப்படிங்கிறது, அது மதுரை பெருநன் மாநகரிலிருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கை. ஆனா மதுரை திருக்கோயில நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வெளியே உள்ள கோயிலுக்குள்ள என்டர் பண்ற அந்த என்ட்ரன்ஸ்ல போட்டுப்பாங்க, இது துவாதசாந்த பெருவழி நிலையம், திருவாரூர்ல பாத்தீங்கன்னா இது மூலாதார திருத்தலம் அப்படின்னு போட்டுப்பாங்க, சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா இது ஆகாய திருத்தலம் அப்படின்னு அதுல அதுல போர்டே வச்சிருப்பாங்க, அண்ணாமலையை பாத்தீங்கன்னா இது நெருப்புத்தலம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப மூலாதாரத்தலம் இது துவாதசாந்த பெருநிலை தலம் அப்படின்னா, துவாத தசம்னா பத்துன்னு அர்த்தம், துவா தசம்னா பனிரெண்டு அப்படின்னு அர்த்தம், துவனா துவானா ரெண்டு, தசம்னா பத்து. திருநடு சிற்றம்பலத்திற்கு மேல பனிரெண்டு அங்கலத்திற்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவத்திற்கு பிறகு என்ன அனுபவம் கிடைக்கும்னு சொல்லி நான் திகைத்த போது திகைத்தால் தேற்ற வேண்டாம், இதற்கு மேல் பெறுவதற்கு என்ன அனுபவம் உள்ளதுன்னு நான் திகைத்து நிற்கும் போது, இறைவனே வந்து மதுரை பெருநன் மாநகர் இருந்து மதுரை, அதாவது நான்மாடக்கூடல் மதுரைக்கு பேரு, இந்த 64 திருவிளையாடல்ல 4 திருவிழா மணிவாசக பெருந்தகைக்கு அருளி செய்ததாக பாட சரித்திரங்களும் புராணங்களும் கூறினாலும், மணிவாசகர் எந்த பதிகமும் மதுரையிலிருந்து பாடினதாக கிடையாது. அவர் நான்மாடக்கூடல் மதுரை பெருநகர் இது மாதிரி இடையில இடையில ஒவ்வொரு பதிகத்தினுடைய இடையில் சில வரிகளை சொல்லியிருக்கிறாரே தவிர, தனியா சிதம்பரம் திருப்பெருந்துரை அண்ணாமலை அப்படின்னு பாடினா மாதிரி மதுரைக்குன்னு தனி பதிகம் அவர் பாடல. அவர் ஒட்டுமொத்த 658 பாடல்கள்லையும் மதுரையிலிருந்து பாடியதாக எந்த குறிப்புகளும் அதுல கிடைக்கல. இதுல சொல்லாரு மதுரை பெருநன் மாநகர் வந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையில் துவாதசாந்த பெருவழி நிலையில் 12 அங்குல உயரத்திற்கு இறைவன் வந்து அருள் அனுபவ நிலை எதுன்னு நான் திகைத்த போது அவன் தேற்றினான். அந்த அந்த பயிற்சி பெறும் ஜாதகனுக்கு அவித்தை சித்தியாகும் வழியை காண்பிப்பதுதான் மதுரை பெருநன் மாநகர்ந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கை. ஒற்றை சேவகன்னு இன்னும் நிறைய இடங்கள்ல இது இந்த பகுதிகளிலே சொல்ல போறாரு. சேவகன் சொன்னா இவனை வழி நடத்தி செல்லக்கூடிய படை வீரன் அப்படின்னு அர்த்தம். மாயைப்படையும் அல்லல் படையும் உயிரை பற்றாமல் ஆண்டு அருள் புரியக்கூடிய ஒரு வடிவத்திற்கு மதுரை பெருநன் மாநகர்ந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அப்படின்னு. இப்ப இந்த இதுக்கு ஆதாரம் என்னவா, மதுரை பெருநன் மாநகர் இருந்துன்னு இதுக்கு ஆதாரம் என்னவாக சொல்றாரு அப்படின்னா,
நீடும் சிரசிடை பனிரெண்டு அங்குலம் ஓடும் உயிரெழுத்து ஓங்கி உதித்திட நாடுமின் நாடாந்த நம்பருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலம் தானே. நீடும் சிரசிடை பனிரெண்டு அங்குலம், சிரசிற்கு மேல பனிரெண்டு அங்குலத்தில் ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட. ஓடும் உயிர், நீங்க வந்து ஒற்றை சேவகனாக அந்த மதுரை பெருநன் மாநகர் வந்து குதிரை சேவகனாகிய மாசி குதிரை ஏறி அவன் எழுந்து போகக்கூடிய இடம் ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட. அது ஓங்கி உதித்து எழுந்து, அதனாலதான் தூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த தூண்டு ஜோதி எனக்கு எப்படி தோற்றுதுன்னா ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட. அந்த தூண்டிய ஜோதி உதித்து என்னுள் எழும்போது எனக்கு இந்த அருள் அனுபவம் கிடைத்தது. எதுக்கு மேல நீடும் சிறச்சிடை பனிரெண்டு அங்குலம் ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட நாடுமின் நாதாந்த நம்பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலம் தானே. இந்த எம்பெருமான் உகந்து ஆடக்கூடிய இடம் இந்த பனிரெண்டு அங்கரத்துக்கு மேல உண்டான வெளி ஸ்பேஸ்ங்கக்கூடிய வெளிமண்டலத்திற்கு இருந்து எனக்கு இந்த அருள் அனுபவத்தை நல்கினான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியானாலும் நாம் அந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும்னு இறைவன் அழுது 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 அடியடைந்த அடிகள்னு பேர் மணிவாசகத்திலிருந்து. அவர் அழுதார், அழுதால் உன்னை பெறலாம், நான் வேற சாதனை எனக்கு என்னவும் பண்ண முடியாது கண்ணா, நான் பண்ணக்கூடிய சாதனம் அழுது, நான் எப்படியாவது உன்னை புடிச்சிடணும், எப்படியாவது உன்னை எனக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பொறிகளும் புலன்களும் வஞ்சித்து நிற்கின்றன, வஞ்சிக்கும் அந்த பொறிபுலன்களை மாற்றி மடைமாற்றம் செய்து உன்னை அந்த இடத்துல நான் ஸ்தாபனம் பண்ணணும், உன்னை நான் பிரதிஷ்ட பண்ணணும். வேற யாரும் என்னுடைய உடலுக்குள்ளேயோ உள்ளத்துக்குள்ளேயோ உணர்வுக்குள்ளேயோ நிற்க கூடாது, அந்த பரிபக்குவத்தை நீ எனக்கு தரணும் அப்படிங்கறதான் இந்த பாடல் பகுதிகளுடைய சாரம்.